கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:2. லூக் 7:2. அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். இப்போ யாரை பற்றி சொல்கிறாரு? ஒரு 100 அதிபதி. இந்த 100 அதிபதி என்பது யார்? அதாவது ரோமர்கள் வந்து மொத்த உலகத்தை ஆண்டாங்க அந்த காலகட்டத்தில், இஸ்ரவேல் தேசத்தையும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கவர்னர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்க மூலம் ஆட்சியை மேற்கொண்டாங்க. அங்கே சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு இராணுவத்தை அனுப்பிச்சாங்க. அந்த இராணுவத்தினுடைய தலைநகரமாக இருந்தது தான் செசரியா. செசரியா பட்டணத்தில் தான் அங்கே இராணுவத்தினுடைய தலைநகரம் இருந்துச்சு. இது கப்பர்நாகம் என்பது வடக்கு பகுதி, அதாவது கலிலேயா பகுதியின் கலிலேயா கடலுடைய வடக்கு பகுதியில் உள்ளது தான் இந்த கப்பர்நாகம் என்று சொல்லக்கூடிய பட்டணம். இந்த கப்பர்நாகம் பட்டணத்தில் இருந்த இராணுவத்துக்கு ஒவ்வொரு 100 படை வீரர்களுக்கும் ஒரு தலைவர் உண்டு. அதனால தான் அவருக்கு பேர் 100 அதிபதி, செஞ்சூரியன். 100 பேருக்கு அவர் ஒரு அவர் தான் அதிகாரம் பண்ணக்கூடியவர். இந்த 100 அதிபதி எல்லாம் யாராக இருக்கிறாங்க? அவங்க எல்லாமே ரோமர்களால் அனுப்பப்பட்டவங்க. இந்த போர் படை தளபதிகளோ போர் படை வீரர்களோ ரோமர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் என்பவர்கள் யார்? இஸ்ரவேல் தேச மக்கள். ஏன்னா இவர்கள் ரோம்லேருந்து வந்து இஸ்ரவேல் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து அவங்க வந்து யார் எடுத்துக்கிட்டாங்க, தங்களுக்கு வேலை செய்வதற்கு அங்கு உள்ள இஸ்ரவேல் தேச மக்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேலைக்காரனுக்கு என்ன, அவன் சாக கிடக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதான் மரண அவஸ்தையில் இருக்கிறான். இந்த 100 அதிபதின்னு சொல்லும்போது நம்ம 3 100 அதிபதிகளை இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். மத்தேயு 27:54 என்ன பார்க்குறோம், அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணி வச்சு காவல் காக்கிற ரோமாபுரி போர் சேவர்களை மேற்கோள் பார்த்து கொள்வதற்கு தேசாதிபதி என்ன பண்ணுறாரு, ஒரு 100 அதிபதியும் வைக்கிறார். அங்கே ஒரு தேசாதிபதி, அவங்க தேசாதிபதி சொன்னதுனால இருக்கக்கூடிய ஒரு 100 அதிபதி. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன 100 அதிபதியும் அவனுடைய கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ இன்னொரு 100 அதிபதியை பார்க்குறோம். முதல்ல இங்கே லூக்கா 7:2 பார்க்குறோம். இதே சம்பவம் மத்திய 8 இருக்குது. இதுபோக மத்திய 24 இன்னொரு 100 அதிபதி பார்க்குறோம். இன்னொரு 100 அதிபதி யாரை பார்க்குறோம், அப்போஸ்தலனுடைய 10 கொர்னீலி என்று சொல்லக்கூடிய ஒரு 100 அதிபதியை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நல்ல கவனிய, அதாவது இஸ்ரவேலை ஆள வந்த புறஜாதியாராகிய ரோமர்கள் எப்படி, அதாவது யெகோவா தேவனுடன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் தேச மக்களை ஆளுகிற இந்த ரோமர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தேவன் அவங்கள அழைத்து கொள்ளும்போது அவர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சேரக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. இந்த 100 அதிபதி எந்த அளவுக்கு தான் புறஜாதியாராய் இருக்கிற ஒரு யூதன் மீது ஒரு அன்பு வைத்திருந்தா, தான் வேலைக்கார சுகமில்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்துருப்பாங்க பாருங்க. அதாவது நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்ட கட்டளை என்ன, பிரதான கட்டளை என்பது என்ன, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செலுத்த வேண்டும். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2 கற்பனை என்ன, நம்ம ஒரு எப்படி தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோமோ அதே போல் நம்ம மேலே அன்பு கூறுவதில் பிறன் மேலே அன்பு கூறணும். இந்த 2 தான். இங்கே ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் ஒருத்தர் மேலே அன்பு கூர்ந்து தனக்கு கீழே உள்ளவன், அதாவது ஒரு வேலைக்காரன் ஒரு அடிமை செத்து போனால் கவலையே பட தேவையில்லை, ஆனாலும் அவனுக்காக பரிந்து பேச வேண்டும் என்கிற ஒரு குணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்தவங்கன்னு சொன்னால்
ரட்சிக்கப்படாத மக்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு கருணையோ இப்படிப்பட்ட ஒரு அன்போ உங்களுக்கு உண்டாகுதா? எப்படியாவது இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி இருந்தா நிச்சயமா உங்க மூலமும் மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் உங்களுக்கு உண்டாகட்டுமா? வல்லபிதாவே, இதோ ஒரு செஞ்சூரியன், உம்மை அறியாத ஒரு நூற்றுக்கு அதிபதி, எப்படியாவது தன் வேலைக்காரன் குணப்பட வேண்டும் என்று அவனை உந்தி உம்மிடம் கொண்டு வந்தது. அதே போல ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படாத மக்களுக்காய் ஜபிக்கக்கூடியவர்களாய் ஒரு ஆத்தும பாரத்தோடு காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.